எக்ஸசைஸ் 3.19 டென்த் சம் வெரிஃபை தட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ வென் ஏ ஈக்குவல் டு அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ இன்டு ஏ. இதெல்லாம் சிம்பிள் தான், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஐன்ற மேட்ரிக்ஸ்னா இப்படி தான் வரணும் ஆன்சர் அப்படின்னு பார்த்துட்டோம். ஏ ஸ்கொயர்னா ஏ இன்டு ஏ, ஏ வேற ரெண்டு டைம் எழுதி மல்டிப்ளை பண்ணணும்னு பார்த்தோம். மல்டிபிளிகேஷன் பேசிக்கும் பார்த்தாச்சு, அடிஷன் பேசிக்கும் நம்மளுக்கு தெரியும். அப்போ இது அப்படியே நீங்களாவே ட்ரை பண்ணலாம், சிம்பிளா ஏன்ற மேட்ரிக்ஸ் மட்டும் ரெண்டு டைம் எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ கடைசி ஆன்சர் வந்து ஐன்னு வரும். தேர்ஃபோர் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு ஐ தான். அப்போ ஹென்ஸ் வெரிஃபை. எக்ஸசைஸ் 3.19 லெவன்த் சம் இஃப் ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் ஐ இன்ட்டு இன்னொரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஐன்றது நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். ஸோ இந்த இடத்துல 1 வரணும், இந்த இடத்துல 0 வரணும். ஷோ தட் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் டி இன்டு ஏ ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏடி இன்டு ஐ டூன்னு கொடுத்துருக்காங்க. ஐ டூனா இதே மாதிரி இருக்குல்ல, ஸோ 1 1 0 0 இதை தான் ரெண்டு ரோ ரெண்டு காலம் இருக்கிறதுனால இங்கே டூன்னு எழுதியிருக்காங்க. இந்த சம் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிளான சம் தான். அப்படியே பிரித்து பிரித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக எடுத்துக்கலாம். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ பிளஸ் டி இன்டு ஏ. இதில் ஃபஸ்ட்டு ஏ ஸ்கொயர் மட்டும் எடுத்துப்போம். ஏ ஸ்கொயர்னா நம்மளுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா, ஏ இன்டு ஏ. ஸோ ஏ க்வெஸ்டினில் கொடுத்துருக்காங்க, அது ரெண்டு டைம் எழுதுங்க. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணும், இது லெட்டராக இருக்கிறதுனால மட்டும் நான் ஒரு டைம் சொல்கிறேன் பார்க்கலாம். ஏ பி ஃபர்ஸ்ட் எழுதிங்க. ஸோ இந்த ரோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் இந்த காலம் ஏ சி, அடுத்து ஏ பி, அடுத்து பி டி, அடுத்து சி டி, அடுத்து ஏ சி, அடுத்து சி டி, அடுத்து பி டி. ஸோ இது வரைக்கும் எழுதியாச்சு. அடுத்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஏ இன்டு ஏ, ஏ ஸ்கொயர் பி இன்டு சி, பிசி தான் வரும், அதை எதுவும் சேர்க்க முடியாது. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஏ இன்டு பி ஏபி, பி இன்டு டி பி டி, சி இன்டு ஏ, ஏசின்னு எழுதலாம், சிஏன்னு எழுதலாம், டி இன்டு சி சிடி. ஸோ ஏபிசிடி அந்த ஆர்டரில் இருக்கணுன்றதுக்காக ஏசி ஏ ஃபஸ்ட் எழுதிக்கிறோம், சி அடுத்து எழுதுறோம், சிஏ ஃபஸ்ட் எழுதிக்கிறோம், டி அடுத்து எழுதுறோம். அடுத்து சி இன்டு பி பிசி, டி இன்டு டி டி ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், இதை ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் வச்சுக்கலாம். அதாவது இது மட்டும் கண்டுபிடிச்சி இப்போதைக்கு வச்சுருக்கோம், அடுத்தது இந்த பார்ட்டை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம், ஏ பிளஸ் டி இன்டூ ஏ கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம். ஏன்றது நம்மளுக்கு கொஸ்டினில் கொடுத்துருந்தாங்க, ஏ பிளஸ் டின்றது நம்மளுக்கு வெளியே மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம்னா எல்லா எலமெண்ட் கூடியும், இந்த மேட்ரிக்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட் கூடியும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் எலமெண்ட். ஸோ ஏ இன்டூ ஏ பிளஸ் டி, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். ஏ பிளஸ் டி இன்டூ ஏ ரெண்டு ஒன்று தான். அடுத்து ஏ பிளஸ் டி இன்டூ பி, அடுத்து ஏ பிளஸ் டி இன்டூ சி, அடுத்து ஏ பிளஸ் டி இன்டூ டி, இது எல்லாத்தையும் எழுதிட்டு இப்போ மல்டிபிளிகேஷன் பிராக்கெட்ல இருக்குன்னா ரெண்டுத்துக்குமே வரும்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே. ஸோ ஏ இன்டூ ஏ, ஏ ஸ்கொயர் ஏ இன்டூ டி ஏடி, ஏ இன்டூ பி ஏபி, டி இன்டூ பி பிடி, அடுத்து ஏ இன்டூ சி ஏசி, டி இன்டூ சி சிடி, ஏ இன்டூ டி ஏடி, டி இன்டூ டி டி ஸ்கொயர். ஸோ இதை எல்லாத்தையும் எழுதிட்டோம். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ரெண்டுத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சிடும், இதை செகண்ட் ஈக்வேஷன் வச்சுக்கிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்வேஷனும் செகண்ட் ஈக்வேஷனும் யூஸ் பண்ணோம்னா, ஸோ ஏ ஸ்கொயர்ன்ட்டு ஃபர்ஸ்ட் ஈக்வேஷன் வச்சிருக்கோம், அதை எடுத்து எழுதிக்கணும், மைனஸ் நடுவில் போட்டுக்கணும். இது அப்படியே செகண்ட் ஈக்வேஷனை தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம், இதில் நம்ம மைனஸை ஆட் பண்ண சேர்க்கல, அதனால இங்கே மைனஸை திரும்ப எழுதணும். ஸோ இதை மட்டும் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதை எது இதெல்லாம் மைனஸ் பண்ண முடியும் ஈஸியான்னு பார்ப்போம். ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் இதை எதுவும் பண்ண தேவையில்ல, அப்படியே வச்சுக்கலாம். இந்த மைனஸ்ன்றது இந்த ரெண்டுத்துக்குமே வருமா, அப்போது மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏடி, அதாவது என்ன அர்த்தம்னா மைனஸ்ன்றது நடுவில் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏடின்னு இருக்குது, அதை வந்து ப்ராக்கெட்டில் போட்டுக்கணும். அப்போ ரெண்டுத்துக்குமே இந்த மைனஸ் வரும்னு அர்த்தம். அப்போ மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏடி, அதை இங்கே டேரெக்டாக எழுதியிருக்கேன். அடுத்து ஏபி பிளஸ் பிடி மைனஸ் ஏபி பிளஸ் பிடி, இதுவும் இதுவும் பார்க்க சேமாக இருக்கா, மைனஸில் இருக்கா, அப்போ கேன்சல் ஆகிடும் ஜீரோ. அடுத்து இதுவும் அதே மாதிரி தான், ஏசி பிளஸ் சிடி இதுவும் ஏசி பிளஸ் சிடி, ரெண்டுத்தையும் அப்படியே மைனஸ் பண்ணோன்னா மைனஸ் நடுவில் இருக்கு, மைனஸ் பண்ணால் அப்படியே கேன்சல் ஆகிடும். அடுத்தது பிசி பிளஸ் டி ஸ்கொயர், அதை அப்படியே எழுதிங்க, இந்த மைனஸும் இதில் போதும், அதே மாதிரி தான் நம்ம ஏற்கனவே இதை பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் ஏடி பிளஸ் டி ஸ்கொயர், இது அப்படியே உள்ளார போகும். இந்த மைனஸ் ரெண்டுத்துக்குமே சேர்ந்ததுன்னா மைனஸ் ஏடி மைனஸ் டி ஸ்கொயர், அதாவது மைனஸ் இன்டூ பிளஸ் அப்படின்றது தான் அர்த்தம். நெக்ஸ்ட் வேற என்னென்னலாம் கேன்சல் பண்ணலாம், இதில் ஏ ஸ்கொயரும் மைனஸ் ஏ ஸ்கொயரும் கேன்சல் பண்ணால் பிசி மைனஸ் ஏடி வரும், ஜீரோ அப்படியே வச்சுக்கலாம், ஜீரோ அப்படியே வச்சுக்கலாம். இதில் டி ஸ்கொயரும் டி ஸ்கொயரும் கேன்சல் ஆச்சுன்னா பிசி மைனஸ் ஏடினு வரும். ஸோ இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துப்போம். ரைட் ஹேண்ட் சைடில் என்ன க்வெஸ்சன் கொடுத்துருந்தாங்க, பிசி மைனஸ் ஏடி இன்டூ ஐ டூன்னு சொன்னாங்க. ஐ டூனா நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், ஸோ இது மாதிரி 1 0 0 1 வரணும், ரெண்டு ரோ ரெண்டு காலம் இருந்தால் அதை ஐ டூன்னு சொல்லுவாங்க. டூனா டூ ரோஸ் டூ காலம்ஸ்னு அர்த்தம், அதை எழுதிட்டோம், செகண்ட் ஆர்டர்னு அர்த்தம். ஸோ பிசி மைனஸ் ஏடின்னு இருக்கா, இது கூட இந்த மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இது இன்டூ 1, அப்போ பிசி மைனஸ் ஏடி அப்படியே வரும்.
இது இன்டூ ஜீரோ, அப்ப ஜீரோ தான் வரும். ஜீரோ கூட மல்டிப்ளை பண்ணா ஜீரோ தான், அப்ப இதுவும் ஜீரோ. இது ஒன்னால மல்டிப்ளை பண்றா அதே தான் வரும், பிசி மைனஸ் ஏடி தான் வரும். சோ இது வந்து ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். இப்ப தேர்ட் ஈக்குவேஷன் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ஃபோர்த் ஈக்குவேஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைடு, இது ரெண்டுத்தையும் பார்த்தா சேமா இருக்கு. அப்ப ஃப்ரம் த்ரீ அண்ட் ஃபோர் எல்எச்எஸ் ஈக்குவல் டு ஆர்எச்எஸ், எல்எச்எஸ் நம்ம கொஸ்டின் என்ன கொடுத்திருந்தாங்களோ அதை அப்படியே எழுதிங்க, ஈக்குவல் டு ஆர்எச்எஸ் எழுதிங்க, இது ரெண்டும் சேம் ஹென்ஸ் ஷோட். எக்ஸசைஸ் 3.19 டுவெல்த் சம், இஃப் ஏன்ற மேட்ரிக்ஸ் பின்ற மேட்ரிக்ஸ் ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, வெரிஃபை தட். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஏ பின்ற மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கு கிடைக்கிற ஆன்சரை டிரான்ஸ்போஸ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைட்ல பி டிரான்ஸ்போஸ் பண்ணிடணும், ஏவியும் டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு கொடுத்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு வர ஆன்சர் ரெண்டு ஆன்சர் கிடைக்குமா அதை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் தனியாக கண்டுபிடிச்சு ரைட் ஹேண்ட் சைட் தனியாக கண்டுபிடிச்சு ரெண்டு சேம்னு ப்ரூவ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ். நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா சம் ஈஸி. ஸோ ஏபின்றத மட்டும் முதல் எடுத்துங்க, அதை மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ இந்த மல்டிப்ளேஷன்லாம் உங்களுக்கு தெரியும், இது ஜஸ்ட் வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குன்றதுனால இதை மட்டும் சொல்றேன். 529 அதுக்கடுத்து 115 அது அப்படிங்க எழுதிங்க, அடுத்து 529 72 - 1 இது அப்படிங்க எழுதிங்க, அடுத்து 128 115 128 115 128 72 - 1 128 72 - 1. ஸோ இது அப்படியே நம்மளுக்கு மல்டிப்ளை பண்ண தெரியும், 5 × 1 5. ஸோ டைரக்டா இதுல ஃபர்ஸ்ட் இந்த ரோல ஃபர்ஸ்ட் இந்த காலம்ல ஃபர்ஸ்ட் அதை தான் மல்டிப்ளை பண்ணும். 5 × 1 5, 2 × 1 2, 9 × 5 45. இது வந்து மெத்தட், இப்படி தான் பண்ணும் மல்டிப்ளிகேஷன் மேட்ரிக்ஸ்ல. 5 7 சார் 35, 2 2 4, 9 × -1 - 9. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு இப்போ மல்டிப்ளை பண்ண தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 × 1 1, 2 × 1 2, 8 × 5 40, 1 × 7 7, 2 2 4, 8 × -1 - 8. இது அப்படியே ஆட் பண்ணி சப்ட்ராக்ட்லாம் பண்ணீங்கன்னா கடைசி ஆன்சர் வந்து ஏபி, ஏ × பி மல்டிப்ளை பண்ணது நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஏபி. ஆனால் நம்ம குவெஸ்டின்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன கேட்டிருந்தாங்க, ஏபிக்கு டிரான்ஸ்போஸ் பண்ணோம், அப்போ கிடைச்ச ஆன்சரை ரோவை காலமாக மாற்ற போகிறோம். 52 30 ரோ இருக்கு அதை காலமாக எழுதுங்க, 52 30, 43 3 இருக்கு அதை நெக்ஸ்ட் காலமாக எழுதிங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது எல்எச்எஸ் ஃபுல்லாக கண்டுபிடிச்சு வச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஆர்எச்எஸ், ஆர்எச்எஸ்ல பின்ற மேட்ரிக்ஸை முதல் டிரான்ஸ்போஸ் பண்ணுமா, பின்ற மேட்ரிக்ஸ் இதுதான் குவெஸ்டின்ல கொடுத்துருந்தாங்க, அதை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். அப்படின்னா இந்த ரோவை காலமாக மாற்ற போகிறோம். ஸோ 1 7 இருக்கு அதை காலமாக எழுதுங்க, 1 2 இருக்கு காலமாக எழுதுங்க, 5 - 1 காலமாக எழுதுங்க. இது பி டிரான்ஸ்போஸ். இதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 5 2 9 அதை அப்படியே காலமாக எழுதுங்க, 5 2 9, 1 2 8 அது அடுத்த காலம். ஸோ பி டிரான்ஸ்போஸ் இருக்கு, ஏ டிரான்ஸ்போஸ் இருக்கு, ரெண்டுத்தையும் இப்போ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பி டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ் இந்த ஆன்சரையும், பி டிரான்ஸ்போஸ் இங்கே கிடைச்சிருக்கா இந்த ஆன்சரையும், ஏ டிரான்ஸ்போஸ் இங்கே கிடைச்சிருக்கா இந்த ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இதை பி டிரான்ஸ்போஸ் ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன், இது அப்படியே எழுதியிருக்கேன், இதை அப்படியே எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ இதில் ஃபர்ஸ்ட் காலம், அது மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், அடுத்து செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம். நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்க, அதே தான். ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம், சப்ட்ராக்ட் பண்ணுறோம், நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்குது. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து எல்எச்எஸ்னு வச்சிருந்தோம், இது செகண்ட் ஈக்குவேஷன், ஏன்னா ஆர்எச்எஸ் செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம், ரெண்டும் சேமா இருக்கு. அப்ப ஃப்ரம் 1 & 2 எல்எச்எஸ் ஈக்குவல் டு ஆர்எச்எஸ் ஹென்ஸ் வெரிஃபைன்னு எழுதணும். எக்ஸசைஸ் 3.19 13th சம், இஃப் ஏ × ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஷோ தட் a² - 5a + 7i2 = 0. i2 ஏற்கனவே பார்த்தோம், செகண்ட் ஆர்டர் 1 0 0 1 அந்த மேட்ரிக்ஸ் தான், 1 0 0 1 மேட்ரிக்ஸ், 2 rows 2 columns இருக்கா, அதனால அது i2 சொல்லுவாங்க. ஸோ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு மொத்தமாக சேர்த்தோம்னா எனக்கு ஜீரோ வரணும் அப்படின்றது தான் க்வெஸ்டின். ஸோ முதல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கலாம், இதில் ஒன்று தனித்தனியாக எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் a² 5a 7i2. ஸோ a² a × a ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம், ஏ ரெண்டு டைம் எழுதிட்டு மல்டிப்ளை பண்ணுறோம், நமக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கிறோம். அடுத்தது 5a 5 × a அதே மாதிரி கண்டுபிடிக்கிறோம், 5 அப்படியே எழுதிங்க, a என்ற மேட்ரிக்ஸ் க்வெஸ்டினில் கொடுத்துருக்காங்க. இன்டூ பண்ணனா என்ன, எல்லா எலமெண்ட் கூடயும் பண்ணுமா, 5 3 = 15, 5 1 = 5, 5 × -1 - 5, 5 × 2 = 10. இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் 7i2 சொன்னோமா, ஸோ 7i2 அதை கண்டுபிடிக்கணும், 7 அப்படி எழுதிங்க. i2 இது மாதிரி எழுதணும்னு நான் ஏற்கனவே சொன்னா செகண்ட் ஆர்டர் மேட்ரிக்ஸ் 1 0 0 1, இது அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணோம் எல்லாத்துக்கூடையும், 7 × 1 7, 7 × 0 0, 7 × 0 0, 7 × 1 7. ஸோ இதை வந்து தேர்ட் ஈக்குவேஷன் வச்சுப்போம். இப்போ இதில் 3 ஈக்குவேஷன் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு, இது மூணுத்தையும் அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a² ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும், மைனஸ் நடுவில் எழுதிக்கணும், அப்புறம் 5a எழுதணும், ப்ளஸ் நடுவில் எழுதிக்கணும், 7i2 தேர்டை வந்து எடுத்து எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் தேர்ட் ஈக்குவேஷன் நம்ம வச்சிருக்கிறது எடுத்து இதில் எழுத போகிறோம். ஸோ அதில் எழுதணும்னா a² - 5a + 7i2, இந்த மைனஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம், இதை யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க, இதுதான் சில்லி மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ இங்கே
இப்போ இது வந்து மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்னா, இதுல ஃபர்ஸ்ட் 8ன்றது எடுத்துக்க போறோம், மைனஸ் 15 எடுத்துக்க போறோம், பிளஸ் 7 எடுத்துக்க போறோம். எல்லாத்திலையும் எழுதியிருக்கேன் பாருங்க, அதாவது எல்லாத்திலையும் ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதிருக்கோங்க. அடுத்து எல்லாத்திலையும் செகண்ட், ஃபர்ஸ்ட் ரோல இருக்க செகண்ட் எல்லாத்திலையும். அப்போ 5 5 0, ஆனா நடுவில் எங்க மைனஸ் இருக்கு, அப்போ 5 5 0. நீங்க எழுதும்போது கூட இப்படியே எழுதிக்கலாம், 5 5 0. அடுத்தது -5 -5 - -5 ஆயிடும், அப்போ -5 +5 எழுதணும். இதுதான் இங்க முக்கியம். ஸோ -5 +5 வரும். அடுத்தது +0. நெக்ஸ்ட் லாஸ்ட் இது எழுதணும். அப்போ இதுல லாஸ்ட் எல்லாத்திலையும் எடுத்துக்கணும், 3 -10 +7 3 -10 +7. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தனா இதுவும் 0 தான் வரும், 8 + 7 = 15 15 - 15 = 0. இதே போல எல்லாத்தையும் சேர்த்தா 0 தான் வரும். அப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து 0. ஸோ LHS = RHS. அப்போ A² - 5A + 7i2 எழுதிட்டு ஈக்குவல் டு 0 போட்டு ஹென்ஷோன்னு எழுதணும்.